நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/7/2022 ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15, 1:15, மாலை 9:30, 10:30. ராகு காலம் 9:10:30, குளிகை 6:07:30, யமகண்டம் 1:30:03, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3:06 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:45 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம், அஸ்தம் மற்றும் சித்திரை. மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொலைபேசி வழி தகவலால் தொழிலுக்கு உறுதுணை என்று புரிய கொடுங்க. ஆடை ஆபரண பொருட்கள் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க. வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை என்று மேலோங்கும். வெளி உலக தொடர்புகள் என்று விரிவடைய கூட்டும். பெற்றோர் வழியில் பெருமைக்குரிய தகவல் வந்து சேரக்கூடுங்க. மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் விட்டு செலக்கக்கூடும். எதிர்பார்த்த ஆற்றல்கள் கையில் கிடைக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவரின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் என்று கிடைக்க கொடுங்க. உபரி பண வருமானத்திற்கும் என்று கண்டிப்பாக நீங்கள் வழி அமைத்துக் கொள்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருக்குங்க. இன்று காதல் விஷயத்தில் தெளிவாக இருப்பீர்கள். காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். காதலை பற்றி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். பெண்களுக்கு இன்று சுகபோக வாழ்க்கை அமையும். பெண்கள் சுறுசுறுப்புடன் பணிகளை எதிர்கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேற கொடுங்க. கனவுகளும் நிறைவேற கொடுங்க. வாங்க வேண்டிய பொருளையும் வாங்க முடியுங்க. இன்று மாணவர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க முடியும். கல்வியில ஜொலிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும். கல்வியில அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாள் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். அனைவரும் இன்று உறுதுணையாக இன்று செயல்படுவார்கள். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உழைப்புக்கேற்று நல்ல பலன் தேடி வரக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சத்துக்கள் எதுவும் பண்ண வேண்டாம். தொழிலுக்கு உறுதுணை புரியும் நாள் என்றே சொல்ல முடியும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பரணி, இன்று வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. சிந்தனைகள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். வெளி உலக தொடர்புகளும் இன்று விரிவடையக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது. அனைவருக்கும் பிடித்தமான நபராக இன்று இருக்க முடியுங்க. பெருமை மிக்க நாளாக இருக்கும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். கிருத்திகை, இன்றைய நாள் உயர்வான எண்ணங்கள் ஏற்படக்கூடும். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். அதே போல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வமாக சில முக்கிய பணிகளை செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு இன்று வாழ்க்கையை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். வெளி உலக தொடர்புகள் இன்று விரிவடையும். எண்ணற்ற மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். சந்தோஷம் மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கவலையை மறந்து செயல்படுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடும். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விருந்தினர்கள் வருகையால் வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரைவடைய கொடுங்க. வருமானமும் உங்களுக்கு இருமடங்காக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அயல் நாட்டிலிருந்து அனுகூல தகவல் அலைபேசி மூலம் வரக்கூடுங்க. தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாகக்கூடும். பண வரவை கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையான உதவிகள் பரிபூரமாக கிடைக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். விஐபிகளின் சந்திப்புகள் நிகழக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு கட்டுக்குள் வந்துவிடும். கடன்கள் அடைபடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக எளிமையாக முன்னேற்றம் காண முடியும்.
எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆர்வமுடன் பணிகளை நீங்க செய்து முடிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கண்டிப்பாக முயற்சிகள் வேண்டும். சிறிய முயற்சி எடுத்தாலே போதுமானது. விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுடைய திறமை என்று வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு காரியங்கள் காண கச்சிதமாக முடியும். பெண்களுக்கு சுய கௌரவம் இன்று மேலோங்கும். காரியங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் விலகி சென்றுவிடும். எழுத அற்புதமாக வழிநடத்த முடியும். மாணவர்கள், இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் பற்றிய வேதனை படிப்படியாக குறைந்துவிடும். காதலில் இனிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பித்து விட்டது. காதல் கண்டிப்பாக செய்யும், கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று சந்தோஷம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுபலக தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி விடுங்க. திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையை அற்புதமாக நடத்த முடியும். சொந்த பந்தங்களின் வருகை இருக்கின்றது. வெளிநாட்டு முயற்சியில் முன்னேற்றம் இருக்கின்றது. நன்மைகள் கண்டிப்பாக தேடி வருகின்றது. தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. ரோகிணி செயல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். விருந்தினர் வருகை இன்று இருக்க கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரைவடையக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள், அது போதுங்க. மிருக சிரிசம் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படும். காரியங்கள் கண கச்சிதமாக முடியும். எடுத்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மற்றவருடைய குணம் அறிந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். செலவுகளை திட்டமிட்டு செய்வீர்கள். உறவுகள் வகையில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மாறிவிடுங்க. மாற்று கருத்துடையோரிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசி பழக பாருங்கள். மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கேட்டெடுத்தல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இணைந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாளாக இருக்கின்றது. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக ஆனந்தத்தை கொடுக்கும். இன்று எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கிவிடும். உடைய பொருளாதாரமும் இன்று மேம்பாடு உண்டாக கூட்டும். பண வரவு சீராக இருக்க கூடுங்க. வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ் இருக்கும். காரமான உணவு வேண்டாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கிவிடும். தந்தையிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். தாயாருக்க வேண்டியதை செய்து கொடுக்க பாருங்கள். உடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனையும் தலையில் ஏற்படக்கூடிய சில சில தொந்தரவுகளும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கின்றது. அதனை நீங்கள் நிரந்தரமாக சரி கட்டி விட வேண்டும். அதற்கான மருத்துவத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமண முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் பண வரவு சீராக இருக்குங்க. வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும். பெண்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கும். பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களையும் நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவு வேண்டாம். என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க. காதலில் நல்ல புரிதல் இல்லாமல் போகும். காதல் நீங்கள் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். எதற்கும் கலங்கப்பட வேண்டாம். எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் வருங்க. மாணவர்கள் எல்லோரையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் அந்த மாற்றங்களையும் சரி செய்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று நீங்கள் கண்டிப்பாக பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஆர்வமுடன் சில பணிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கால தாமதமாகத்தான் நடக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். ஆனால் கேட்ட இடத்துல பண வரவு கண்டிப்பாக வரும். அந்த பண வரவை நீங்கள் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நேரம் தவறி மட்டும் உணவு உண்ண வேண்டாம்.
இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாக்குங்க. காரமான உணவுகளை தவிர்க்க பாருங்கள். திருவாதிரை என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லபடியாக இருக்குங்க. நேரம் தவறி மட்டும் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடைய கஷ்டங்களை நீங்க கண்டிப்பாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்வீர்கள். தாய் தந்தையாருக்கு உதவிகரமாக இருக்க பார்ப்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான நபராகத்தான் இருப்பீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புனர்பூசம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். உடைய பொருளாதாரம் இன்று கண்டிப்பாக உயரக்கூடுங்க. காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடுங்க. வியாபார விருத்தி உண்டாக கூட்டும். என்று உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நேரம் தவறி மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. தடைகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். அதுவரை பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாம் நல்ல விதமாக நடக்க கூட்டும். கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை உங்களால் நடத்த முடியுங்க. நல்லது கெட்டதுகளை தெளிவாக நீங்க யோசித்து முடிவெடுப்பீர்கள். ஏனைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். சுகமான நித்திரையும் இன்று நீங்க அனுபவிக்க முடியும். எல்லா விதத்திலும் நல்லது கண்டிப்பாக நடக்கும். தொழில் வளர்ச்சி இன்று உண்டாக்கக்கூடும். காணாமல் போன பொருள் ஒன்று கையில் கிடைக்கக்கூடும். இன்று தொலைபேசி வழித்தொகுதிகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடும். விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. சவால்களை சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. சான்றோர்களின் சந்திப்பு இன்று கிட்டும். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். வியாபார விருத்தியும் இன்று உண்டாக்க கூட்டும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி இன்று ஏற்படக்கூட்டும். அக்கம் பக்கத்திடம் சிலரை சண்டைகள் ஏற்பட்டு சரியாக கூடிய சூழலும் இருக்கின்றது. அதனால் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை கொஞ்சம் வரலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் இன்று அதிகரிக்கக்கூடும். உடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. சீரான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடனும் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். உங்களுடைய கடனும் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இன்று பெண்களுக்கு வரவுகள் கண்டிப்பாக இருக்கின்றது. பெண்கள் புதிய வேலை வாய்ப்புகளை கூட உருவாக்கி கொள்ள முடியும். தாராள மனசு கொண்டவர்களாக இருக்க முடியும். பெண்களுக்கு ஏனைய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடகம் ராசிக்காரர்களுக்கு காதல் தொல்லையை கொடுக்காதுங்க. சிரமமான காதல் கூட கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். கொஞ்சம் விட்டு பிடித்தால் கண்டிப்பாக கூடுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். பாடங்களை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொலைபேசி வழி மூலம் நல்ல தகவல் வரக்கூடுங்க. பெண் வழி பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவை கொடுக்கும். திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தடபுடலாக எல்லாம் நடக்கக்கூடும். பூசம் இன்றைய நாள் உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள்ள நிம்மதியும் இன்று வரக்கூடும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வீர்கள். சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். சவால்களை எளிமையாக சமாளித்து விடுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடனாக கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்க கூடுங்க. ஆயில்யம் யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்புகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கவலைகளை மறந்து செயல்பட பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சுப விரயம் இன்று அதிகரிக்கக்கூடும். உடைய பொருளாதார நிலையும் உயரக்கூடும். புத்தி சாதுரியமும் வெளிப்படக்கூடுங்க. தடைகள் விலகி முன்னேற்றமான சூழல் இன்று ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வந்தால் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடுங்க. குடும்ப சுமை கண்டிப்பாக கொடிவிடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இனிமையான நல்ல நாளாக இன்று இருக்கக்கூடுங்க.
எடுத்த முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் ரீதியாக புதிய அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வழியில மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். உஷ்ணத்தை குறைத்துக் கொள்ள பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய பிரச்சனையே உஷ்ணம்தான். உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கின்றது. அதனை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். வேண்டா வெறுப்பாக எந்த ஒரு காரியங்களும் ஈடுபட வேண்டாம். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணி மேற்கொள்ள வேண்டாம். உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகளும் தொடை சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். காலம் கடந்துதான் அது சரியாகும். அதனால் அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் மேற்கொள்ள வேண்டாம். என்ற பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். யாரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். சில இடங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் காதல் ஜெயிக்கக்கூடும். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது போதுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு அதிக அளவு பொறுப்புகள் இருக்கும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் ஜெயித்தால்தான் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்த முடியும். நன்கு படியுங்கள். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளில் தெளிவிருக்கும். அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மாமன் மைத்துனர் வகையில் கண்டிப்பாக மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேருங்க. அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார்கள். சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். பூரம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். இனிமையாக பேசி பழகுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் திறந்துவிடும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயரை எடுக்க முடியுங்க. தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். உத்திரம் என்ற வார்த்தைகளை கவனமாக விட வேண்டும். சில இடங்களில் பார்த்து பேச வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். கொடுமையான பொருட்களை எச்சரிக்கையுடன் கையாள பாருங்கள். இன்று உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்குங்க. பாராட்டு மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. சுப விரயம் கொஞ்சம் அதிகரிக்க கூடுங்க. இனிமையான நாளாக இருக்கக்கூடுங்க. எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் நிம்மதி கிடைக்க இறை வழிபாட்டினை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சந்திராஷ்டம் மிக்க நாளாக இருக்கின்றது. எதனையும் எச்சரிக்கையுடன் தான் செயல்படுத்த வேண்டும். பேச்சுக்களை குறைத்துத்தான் பேச வேண்டும். முன் அனுபவம் ஓரளவு கை கொடுத்தாலும் வார்த்தைகளை தெளிவு என்பது வேண்டும். டக்கென்று கோபப்படுவீர்கள். பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியுங்க. கல்யாண கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கூடும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கொடுங்க. பிள்ளைகளிடம் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு பேண்டுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதால் பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்க பாருங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். கணவர் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமை ஏற்பட்டு பெண்ணை நீங்கிவிடும். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தவரை பற்றிய விமர்சனங்களும் கேலி கிண்டல் பேச்சுக்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலவில் உழப்பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் சிறந்து காணப்படுங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. பிரச்சனைகளை துல்லியமாக உங்களால் கையாள முடியுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். இருந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால்
எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள், யோசித்து எடுக்க பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயவு செய்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லோரையும் நம்பி நீங்க பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். அப்படியே பொறுப்புகள் ஒப்படைத்தாலும் யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அப்படியும் தான் இருக்கும், இப்படியும் தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சரி செய்துதான் இன்றைய நாளை ஓட்டி செல்ல வேண்டும். பெண்கள், எல்லோரிடமும் அமைதியை வெளிப்படுத்துங்கள். கேலி கிண்டல் பேச்சுக்களை முக்கியமாக தவிர்க்க பாருங்கள். பெண்கள் யாரை பற்றியும் தவறான விமர்சனம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. கன்னி ராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். காதலில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு வார்த்தைகளில் கவனம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் கல்வியில் இனிமையான சூழல் ஏற்படுங்க. ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. ஆனால் கல்வியில் மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் மட்டும் மூர்க்கத்தனமாக விளையாட வேண்டாம். சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அவரிடம் வார்த்தை விளையாட்டு ஏதும் வேண்டாம். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்ற பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. தரமான செயலை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகத்தான் பழக வேண்டும். வார்த்தைகளை மட்டும் தெளிவாக இருக்க பாருங்கள். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருந்தால் எல்லா வகையிலும் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடுங்க. அஸ்தம் என்று மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். எல்லோரையும் புரிந்து கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையக்கூடுங்க. ஏனோதனமாக செயல்பட்டது கண்டிப்பாக மாறிவிடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக காணாமல் போகக்கூடுங்க. சில இடங்களை நீங்கள் பார்த்து பழகினாலே எல்லா வித பிரச்சனையும் திறந்துவிடும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், நாம் பின்னர் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். சித்திரை என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மனோதைரியம் என்று கூடிவிடுங்க. மகத்தான செயலை செய்து நல்ல பேர் எடுக்க முடியுங்க. சில இடங்களில் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். எது சரி எது தவறு என்று முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். முயற்சிகள் ஓரளவு பலிக்க கூடுங்க. திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி வகை சூட முடியுங்க. துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கின்றது. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பினால் முயற்சித்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கடல் பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆர்வமுடன் பணிகளை உங்களால் செய்ய முடியும். தொட்ட காரியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடும். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கிவிட்டும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகக்கூடும். யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலைகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்குங்க. நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கலையும் சரி செய்துவிட முடியும். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும். பெண்கள் எல்லாவற்றையும் மிகவும் அற்புதமாக செய்ய முடியுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் விஷயத்தை தெளிவு வேண்டும். காதலை பற்றி நல்ல புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடிவிடும். காதலை பற்றியெல்லாம் வருத்தப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கக்கூடும். மாணவர்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எல்லாவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். கல்வியில் மாணவர்களுக்கு அடுத்த கட்டம் எளிமையாக இருக்கக்கூடுங்க. உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும், முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்புகள் இன்று நிகழ்கொடுங்க. அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. தொட்டக்காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். குடும்ப கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடும். சுவாதி மன வருத்தங்கள் இல்லாமல் இன்று காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் மேன்மையான சூழல் இன்று உண்டாக்கக்கூடும். யாருக்கும் இன்று பயப்பட மாட்டீர்கள். கடல் பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடிவிடும். அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. தோட்டக்காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கின்றது. பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. குடும்ப கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடுங்க. எதையும் தைரியமாக செய்யுங்கள், அது போதும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்லக்கூடும். விசாகம் என்று நேர்மையாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. உறவுகள் விஷயத்தில் உன்னதமான சூழல் இருக்கும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். கடுமையாக முயற்சித்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. முன்னேற்றமான நல்ல பலன் இன்று ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடும். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். நாடு மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை இன்று மேலோங்கக்கூடும். வரவும் செலவும் இன்று சமமாக இருக்கக்கூடும். பிரியமான சிலரை சென்று சந்திப்பீர்கள். அரசு வழி அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அடுத்த விழாக்க எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசலை விலகி செல்லக்கூடும். மனக்கசப்புகள் மாறிவிடும். வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவரின் செயல்திறமை இன்று அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்கள் இன்று மேலோங்கக்கூடும். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. எதிர்பாராத அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள். அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பாக செல்லுங்க. காதில் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். காதில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான காதில் கூட கண்டிப்பாக சரியாகிவிடுங்க. காதலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெண்கள் இன்று உற்சாகமுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு முன்னோர்கள் சொத்துக்கள் கையில் கிடைக்கும். வீட்டை அழகுபடுத்துவதில் நாட்டம் அதிகரிக்குங்க. பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன் யோசனையுடன் காரியங்களை இறங்கி செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்குங்க. மாணவ மாணவியர் இன்றைய நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். கல்விக்கான நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. விடுமுறை விட்டாலும் பாடங்களை கவனமாக படிக்க வேண்டும். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் முன்னேற்றத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற அரசு வழியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இன்று வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்ற சிந்தனை ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகத்தான் நடக்கக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுங்க. அனைவருக்கும் நீங்கள் பிடித்தமான நபராக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிரமங்கள் இல்லாமல் வாழ்க்கை செல்லும். இன்றைய நாள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். அனுஷம் இன்றைய நாள் நீங்கள் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் கனக்கச்சிதமாக நடக்கும். குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சுயநலம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்கும். சுய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்கும். நாடு மாற்றம் வீடு மாற்றம் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தன வரவை இன்று நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று பாருங்கள். எப்பொழுதும் போலவே சுறுசுறுப்புடன் இயங்க பாருங்கள். கேட்டை தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. மனக்கசப்புகளும் மாறிவிடும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அரசு வழி அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும்.
இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உடைய செயல் திறமையும் இன்று அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு கட்டுக்குள் இருக்க கொடுங்க. மன கசப்புகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக மாறி இன்பத்தை கொடுக்குங்க. சொகுசான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய நாள் தாய் தந்தை வழியில உங்களுக்கு ஏற்பட்ட விரிசலும் மன கசப்புகளும் கண்டிப்பாக மாறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி சென்று விடும். அடுத்தவர் விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து தலையிடாமல் இருக்க வேண்டும். நல்லது கெட்டதுகளை முன்கூட்டியே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை பலு என்று கூடிவிட்டோம். பயணத்தால் விரயம் கொஞ்சம் ஏற்பட்டுவிட்டோம். சொல்லை செயலாகி காட்டும் நாளாக இருக்கின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடைய கூட்டும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பொன் பொருள் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உடைய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக கை கூடிவிட்டோம். விவாக பேச்சுகள் முடிவாக கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண காரியங்கள் சாதகமான போக்கை காணப்படும். பிள்ளைகளால் இன்று பெருமை உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். சுய தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எல்லோருக்கும் நீங்க நல்ல பிள்ளையாக காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் கண்டிப்பாக உருவாகும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செலவுகளை செய்ய பாருங்கள். பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். பெண்களுக்கு தலைவலி போன்ற பிரச்சனையும் இடுப்பு வலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குங்க. அதனை மட்டும் பார்த்துக்கொள்ள பாருங்கள். பெண்கள் எல்லாவற்றையும் உற்சாகமாக செய்ய முடியும். அதிகப்படியான பணி சுமையை ஏற்றுக்கொள்ள முடியும். காதல் விஷயத்தை தெளிவு வேண்டும். காதலில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. காதலை பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். குடும்ப கஷ்டங்களை எல்லாம் உறந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் மிக்க நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. சாதகமான போக்கு எல்லாவற்றையும் ஏற்படுகின்றது. பெருமை மிக்க நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. அடுத்தவர் விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவு தேவைப்படுங்க. கொஞ்சம் தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம் வரவை விட செலவு தான் கூடிவிடும். செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். நல்லது கெட்டதுகளை புரிந்து கொண்டு செலவிட வேண்டும். எண்ணங்கள் எளிதில் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். செய்கின்ற காரியத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய பாருங்கள். பொருளாதார மேம்பாடு தைரியம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. மனோபயம் விலகி முன்னேற்றமான பாதையும் அமையக்கூடுங்க. உத்திராடம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடுங்க. பயணத்தால் இன்று விரயங்கள் ஏற்படக்கூடும். சொல்லை செயலாக்கி காட்டும் நல்லாக இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். வரவை விட செலவுகள் என்று கூட்டிவிடும். வேலை பலுவும் என்று கூட்டிவிடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதனை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரன்கள் கண்டிப்பாக அமையக்கூடும். மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடுங்க. புண்ணிய காரியங்களுக்கு பொருள் உதவி செய்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். தேவைகள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாய் தந்தையர் மீது அன்புடன் நடந்து கொள்வீர்கள். இன்று மனைவி மக்கள் மீது பாசமாக இருப்பீர்கள். வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமையுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்போட்ட திட்டங்களும் வெற்றியை கொடுக்கும். தெய்வீக வழிபாடுகளால் நிம்மதி ஏற்படுங்க. இன்று திருப்தி காண வேண்டிய சூழல் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. தொழில் கூட்டாளிகளை மாற்றும் சிந்தனை செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கின்றது. குடும்பத்தில் குழப்பங்கள் உருவானாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுங்க. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இன்று வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் தெரிந்து நிம்மதி பிறக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக சீர்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். இனிமையாக பேசி பொழுதி கழிக்க முடியும். வசீகரமான தோற்றமும் வெளிப்படக்கூடும். என்று பெண்களுக்கு உற்சாகம் பொங்குங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும்.
பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். வீட்டை அலங்கரித்து வைப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு காதல் தங்கு தடையினை நடைபெறும். காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படும். காதல் கண்டிப்பாக கைகூடிவிடும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். கல்விக்கான நல்ல நாள். கல்வியில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என் குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பங்கள் விலகி செல்லுங்க. சிக்கல்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். சிக்கன நடவடிக்கைகளும் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் மீதான பாசம் என்று அதிகரிக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடுங்க. திருவோணம் என்ற மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இன்று ஏற்படும். பயணத்தால் வீண் விரயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வரவை விட செலவுதான் என்று கூடிவிடும். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். அவிட்டம் என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்க பாருங்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த பாருங்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இருக்க முடியுங்க. திருப்திகரமான சூழல் இன்று ஏற்படக்கூடுங்க. சமூக பொறுப்புகள் இன்று கூடிவிடும். மதிப்பும் மரியாதையும் இன்று கூடிவிடும். அந்தஸ்து இருந்து உயர்ந்துவிடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்கின்றது. இன்றைய நாள் திடகார்த்தமான மனது அமைகின்றது. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வரன்கள் வாயில் தேடி வரக்கூடிய நாள் என்று சொல்ல முடியும். வழிபாட்டில் அதிகமான கவனம் செலுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முன் யோசனையுடன் காரியங்களை நீங்க செய்து வருவீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். யோகமான நாளாக இன்று இருக்கக்கூடும். யோசிக்காது செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். எதிர்பாராத தன லாபம் ஏற்படக்கூடிய சொல் இருக்கின்றது. பொருளாதாரம் இன்று மேம்படுங்க. தைரியம் இன்று உண்டாக கொடுங்க. மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகிவிடும். மற்றவரிடம் கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களை முன்னிட்டம் ஏற்பட்டுவிடும். வீண் பிரச்சனை வராமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். முக்கிய முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கக்கூடுங்க. நல்லது கெட்டதுகளை உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கக்கூடுங்க. அதை பற்றி நல்ல தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்திற்காகவும் கோபப்பட வேண்டாம். வெட்டி கொடுத்து செல்ல பாருங்கள். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடம் இனிமையாக பேச பாருங்கள். முன் கோபங்கள் யாரிடமும் வேண்டாம். மாமன் மைத்துனர் வகையில் கூட உதவிகள் கிடைக்கும். எல்லாவற்றையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் விஷயத்தை தெளிவாக இருக்க வேண்டும். காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் இருந்தால் போதுமானது. என்று பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. கனவுகள் நிறைவேறக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. பெண்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று மாணவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். கல்வி பற்றி அக்கறையுடன் இருக்க வேண்டும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கின்றது. விடுமுறை விட்டாலும் படிப்பது தொடர வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று சனிக்கிழமை என்பதினால் இயல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று மன சஞ்சலம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வரங்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். யோகமான நாள் என்றே சொல்ல முடியும். சதயம் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். சிந்தனை திறன் இன்று அதிகமாக இருக்கும். கொடுத்த கடனும் கண்டிப்பாக திரும்ப வந்துவிடும். எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக கிடைக்கவிடும். தன லாபம் அதிகரித்து மன மகிழ்ச்சி ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேம்படும். பொருளாதாரமும் இன்று சீராக இருக்கக்கூடுங்க. இன்றைய நாள் காரியங்களுக்கான கச்சிதமாக முடிய கொடுங்க. வீண் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லா வகையிலும் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். போராட்டாத்தி
மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதவி வந்து தட்டக்கூடும். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள பாருங்கள். சிரமம் இல்லாமல் இன்று வாழ்க்கை செல்ல கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கக்கூடுங்க. பொருளாதாரமும் இன்று கண்டிப்பாக உயரக்கூடுங்க. நல்லது கட்டத்துக்களை புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். தேவையில்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கக்கூடுங்க. வயிற்று வலி போன்ற பிரச்சனையும் தலைவலி போன்ற பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கக்கூடும். நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. நீண்ட நாட்களாக சந்தித்து நினைத்த ஒருத்தவரை கண்டிப்பாக இன்று சந்திக்க வேண்டியிருக்கும். திடீரென சந்திக்க வேண்டியிருக்கும். வேண் விரயம் கொஞ்சம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக உண்டாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையும். இடமாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். பயணத்தால் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் நீங்க பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்குங்க. பயணங்களின் பொழுது கவனமாக நீங்க செயல்பட வேண்டுங்க. இந்த சந்தேகங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருந்தால் எல்லா வகையிலும் கண்மையாக நன்மைகள் நடக்க கொடுங்க. இன்று கவனசிதறல் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் நினைத்தவரையே கரம் பிடிக்க முடியும். பெண்களுக்கு நல்ல வரங்கள் வீடு தேடி வரக்கூடும். காதல் கைகூடி பெண்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீனம் ராசிக்காரர்களுக்கு காதல் தங்கு தடையினை நடைபெற கொடுங்க. காதலில் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. காதல் திருமணத்தில் போய் முடியக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இன்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். கல்வி பற்றி அக்கறை இருக்கின்றது. மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்ப நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறம், நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. பயணங்கள் கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெரிதப்படுத்த வேண்டாம். காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள பாருங்கள். வேண் விரயம் இல்லாமல் இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடுங்க. வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையக்கூடும். உத்திரட்டாத்தி, மனம் போன போக்கில் இன்று எதையும் செய்ய வேண்டாம். சிந்தித்து எதையும் செயல்படுத்த பாருங்கள். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். வரவு உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உங்களால் செயல்படுத்த முடியும். நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவாக இருக்க பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள், இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி எல்லாம் நடைபெறக்கூடும். ரேவதி, இன்று மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. சிரமங்கள் இல்லாத நாளாக இருக்கக்கூடுங்க. சிறப்பான செயலை செய்து நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. தனவரவையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இருக்க முடியும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கின்றது. செல்வாக்கு மிக்க சூழல் ஏற்படுகின்றது. தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்களில் முன்னேற்றம் இருக்கின்றது. உங்க கவர்ச்சி கூடுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. உற்சாகத்துக்கு இன்று குறைவு இருக்காதுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இன்று செயல்பட முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.